வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் அருமையான பச்சை பயிறு கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவில் ரெண்டு விதமான கஞ்சி வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஒன்று இனிப்பு, இன்னொன்று வந்து உப்பு போட்டு சாப்பிட்றது. இனிப்பு வந்து சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், இன்னொன்று தேங்காய் பழம் உப்பும் போட்டு நம்ம சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம், ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு டெய்லி வந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா உடம்பு நல்லா குழு குழுன்னு இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் வந்து 100 கிராம் டம்ளரில் வந்து சின்ன அதாவது டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து தாராளமாக ஒரு 2-3 பேர் சாப்பிட்லாம். வந்து பச்சை பயிர் எடுத்திருக்கேன், உடச்ச பச்சை பயிராக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இது வந்து முழு பச்சை பயிர், இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நம்ம வறுக்க போகிறோம். வறுத்துட்டு 1-2 நம்ம உடச்சிக்கலாம். உடச்ச பயிராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உடைக்கணும்னு அவசியம் இல்லை. இது முழு பயிராக இருக்கிறனால வறுத்துட்டு மிக்சியில் வந்து நம்ம லைட்டாக குருண மாதிரி நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து வாசனை வரளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு நல்லா அப்படியே சிவக்கிற அளவுக்கு வறுத்தாச்சு. இது வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எந்த டம்ளரில் வந்து பயிர் எடுத்தோமோ அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, பச்சரிசி இல்லை புழுங்கலரிசி எதுனால எடுத்துக்கலாம். இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு குருணை மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த பச்சை பயிரையும் நான் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா குறை குறைன்னு அரைச்சிக்கலாம். பொடி பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி உடச்சிக்கலாம். கொஞ்சம் பெருசும் சிறுசுமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து சாப்பிடும்போது அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ அதே குக்கரில் எந்த கப்பில் நம்ம வந்து பயிர் எடுத்தோமோ அதில் வந்து அளவு 6 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மொத்தம் 6 கப் தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி வந்து சூடாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பொடிச்சு வச்சுருக்கிற இதை வந்து பொடியை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உடனே கலந்து விட்ருங்க, இல்லைன்னா கட்டி பிடிக்கும். இப்போ அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம வந்து குக்கரில் தான் வைக்க போகிறேன், அதனால் 2 சொட்டு எண்ணெய் விட்டோம்னா பொங்கி வராது. மேலாப்பில் ஒரு 2 சொட்டு மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு வச்சிடலாம். லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படியே கொதிக்க வைக்கிறதுனாலும் வேக விடுறதுனாலும் வேக விடலாம். நான் வந்து குக்கரில் வைக்க போகிறேன். மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ விசில் விட்டு ஸ்டீம் போயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா அப்படியே குழஞ்சி சூப்பராக வந்துருச்சு பாருங்க. இதுவே நீங்கள் குக்கரில் இப்படியே வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் ஆகும், அதனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே சமயம் தண்ணி அளவு கரெக்டாக இருக்குது, பொங்கியெல்லாம் ஊற்றலை பாருங்கள், அப்படியே சூப்பராக க்ளீனாக இருக்குது. எப்போயுமே இந்த மாதிரி 2 சொட்டு எண்ணெய் விட்டுட்டோம்னா பொங்கி வராது. பருப்பு மாதிரிலாம் வேக வைக்கும்போது 2 சொட்டு மட்டும் விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவு பொங்கி வராது. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் கொஞ்சத்தை எடுத்துக்கிறேன், ஏன்னா நான் ஃபுல்லாக இனிப்பு வந்து சேர்க்கலை. கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தேங்காய் பால் மட்டும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து தேங்காய் பாலும் ஸ்வீட்டும் கலந்து, ஏன்னா ரெண்டுமே உங்களோட விருப்பம் தான், எது வேணுமோ நீங்கள் சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட் இருந்தீங்கன்னா தேங்காய் பாலும் உப்பும் சேர்த்துக்கோங்க. நார்மலாக சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சக்கரை போட்டு கொடுக்கலாம். இப்போ நான் எடுத்த டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு மண்டவெல்லாம் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சும்மா கரைகிறதுக்காக. நீங்கள் வந்து சுத்தமான சக்கரை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம். இது வந்து கரையட்டும். இது வந்து கம்மியாக தான் இருக்கும். இனிப்பு வந்து நான் என்னோடய இதுக்கு தகுந்த மாதிரி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். பாகம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, அமர்த்திட்டேன். இப்போ வந்து நம்ம அதில் வடிகட்டி அப்படியே சேர்த்துக்கலாம். இதை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ கலந்துட்டு பத்தலைன்னா நீங்கள் வந்து இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இனிப்பு ஒரு அளவாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து மறுபடியும் நல்லா சூடுபடுத்திக்கிறேன். இப்போ வந்து லேசாக சூடு ஏறட்டும். சூடு ஏறினதுக்கப்புறம் அமர்த்திட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, கேஸ் அமர்த்திடலாம். அமர்த்திட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதில் இப்போ இதில் 1 சிட்டிகை அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அருமையான பச்சை பயிறு இனிப்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. சின்ன பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் உடம்புக்கு நல்லது, நல்ல ப்ரோட்டீன்ஸ் வந்து நல்ல வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப உதவும். இந்த மாதிரி பயிர் வகைகள் எடுத்துக்கும் போது வயிற்று புண்ணு இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது வந்து நல்லா சரி பண்ணி கொடுக்கும், உடம்பு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். இதை வந்து தனியாக வேறதுக்கு மாற்றிக்கலாம்.
இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம தனியாக எடுத்து வச்சுருங்க, அதாவது இனிப்பு போடாமல் எடுத்து வச்சுருந்ததில் ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது வந்து கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை, சூடாக தான் இருக்குது, அந்த சூட்லேயே வந்து சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து கலந்து விட்டுட்டு இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நார்மலாக, அதாவது இனிப்பு சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி உப்பு போட்டு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி இனிப்பு போட்டும் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நமக்கு ரெண்டு விதமான கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி. வாரத்தில் ஒரு மூணு நாள் இல்லை நாலு நாள் இதை வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு நல்லா உடம்பு குழு குழுன்னு இருக்கும். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.